ஜாகிரேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓ சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 52வது நாள் 53வது எபிசோட். 24/11/2021 அன்று நிகழ்ச்சியுடைய ஒரு முதல் பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி முக்கிய நிகழ்வுகளாக இன்றைக்கி என்ன பார்க்குறதுன்னா, அக்ஷராவுடைய அழுகை, சிபியுடைய என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேபிள்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். பிரியங்கா வந்து அவங்களா வந்து மறுநாள் வந்து அவங்க வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்ற கேட்ட கேள்விகள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடந்தது. ஸோ இதுதான் இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ சொல்லுங்க, ஆரம்பிச்சது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் நாள் இரவுல இருந்து தான் ஆரம்பிச்சதுங்க. நேத்து நீங்க வந்து நம்ம எப்படி பாத்திருந்தோம்னா, பிரியங்கா வெளியில போய் படுக்கிறதோட வந்து நம்ம முடிச்சிருந்தாங்க. ஸோ உள்ள எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, பட் பிரியங்காவும் பாவனியும் அங்க இல்ல. ஃபர்ஸ்ட் சிபி ரெண்டு மூணு தடவை, அதாவது காலையில இருந்தே அவர் ரெண்டு மூணு தடவை போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த ஈவினிங் டைம்ல இருந்தே லெட்டர் எழுதி கொடுங்க, எனக்கு சிபியே பிடிக்கல அப்படின்னாங்க. சொன்னாலும் கூட நீங்க ஒரு போர்டிங் ஸ்கூல்னா குச்சிய வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் பிரியம் ஆக்சுவலா அது இல்ல, நான் சொல்ல நாங்களா வந்து உதவ வாங்கிருக்கங்க. ஹாஸ்டல் பசங்க, போர்டிங் பசங்க வந்து உதவ வாங்கி படிச்சுதான் வந்துருக்கோம், சும்மாலாம் கிடையாது. நான் நேத்து வந்து நான் சொன்னப்ப வந்து அவங்க கிட்ட போலீஸ் கிட்ட வந்து யூஎஸ் போலீஸ் கிட்ட வந்து கன் இருக்கும், எலக்ட்ரிக் இது இருக்கும், ஷாக் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, சொன்னாங்க. கரெக்டாக உண்மைதான், ஏன் இங்க குச்சி இருக்கு, இன்னும் ஏன் அது தொன்று தொட்டு தொடருன்றதுக்கு தான் அந்த விஷயத்த நான் சொன்னேன். ஸோ அதுதான் மேட்டர், ரைட். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அதான் சேட்டை அப்படின்னு அதை வந்து இவரே கேட்பாரு, அபிஷேகே கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு, சேட்டைனா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேட்டை குறும்புத்தனம் வேற, ஆட்டிடியூடு ரொம்ப காமிக்கிறது அப்படிங்கிறது வேற, கேரோ காட்டிட்டு இருக்கிறது, ஆட்டிடியூட் அண்ட் கேரோ, கேரோ எல்லா பசங்களையும் சேர்த்து வச்சு. இங்க என்ன அப்படின்னா, அதே நீங்க சொல்றது எப்படின்னா, பிரியங்கா சூப்பரா விளையாடி இருப்பாங்க. எப்ப அப்படின்னா, அது ஒரு தடவை செய்யலாம், ரெண்டு தடவை செய்யலாம், நாள் பூரா அதே யாரும் செஞ்சுட்டு போர் அடிச்சு போயிடும் அந்த டாஸ்கே. நீங்க என்னதான் இது டாஸ்க் இல்ல, இது போர்டிங் ஸ்கூல், போர்டிங் ஸ்கூல் கிடையாது அது ஆக்சுவலா, இல்லையா, அது நமக்கும் புரியுது. ஆனா அந்த போர்டிங் ஸ்கூல்லேயே கூட ஒரு பீரியட்ல ரெண்டு பீரியட்ல கலாய்ப்பாங்க. ஒரு ஒரு சார் கிட்டயாவது ஒரு மாணவன் வந்து அடங்கி போவாங்க, ஒரு சில டைம் ஆகுது வந்து அமைதியா பேசுவாங்க. இவங்க எல்லா நேரத்திலயுமே எழுத்து பேசுறது, எல்லா நேரத்திலயுமே ஏதோ புரட்சி பண்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற பசங்க பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் அங்க வந்து ரொம்ப, அதுல வேற இன்னொருத்தர் வாரியர் வேற நம்மவராவது படுறாரு, அங்கும் காணாத நல்லவர் வல்லவர். அவருக்கு இப்ப வந்துருவாரு பாருங்க, இந்த வாரம் வேற யாரும் வர வேணாம். யோசிச்சு பாருங்க, கைய கொடுத்து வந்து நீங்களே நல்லா பண்ணீங்கன்ற மாதிரி ஏதோ ஏதோ வாங்க, ஏதாவது இந்த ஆபீஸ் ரூமுக்கு வாங்க, சிவாஜி படத்துல கூட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ கூட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லைன்னா இது இவ்வளவு சேஞ்சஸ் பாருங்க, வாய்ப்பே இல்ல. ஏதோ சம்திங்ஸ் கோயிங் ஆன், அது ஏதோ ஒண்ணு போயிருது, அதாவது விடிய காலத்துல போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரிபீட் ஆக்சுவலி சம்திங் லைக் தட் யூ நோ. சார் அந்த ஆண்டவர் போட்டோ பாத்தீங்களா சார், கொரோனாக்கு இது இது என்னது, ஆமா ரெண்டு பக்கமும் கேர்ள்ஸ், ஃபுல் கேர்ள்ஸ், மேடம் இந்த பக்கம் ஒரு 3 கேர்ள்ஸ். மனுஷன் இந்த வகையெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. சார் சார், நீ பெரும் கலைஞன், அதுல வேற கையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரவுண்டு போட்டுலாம் கட்டுறாங்க. என்ன ஏதோ இருந்துட்டு போறாங்க, அதுல என்ன ரவுண்டு கவுண்டுலாம் போட்டு என்ன, இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து ஒரு வெறுப்புங்க. அது நம்மளுக்கு இல்லாத இன்னொருத்தர் கச்சா அது அப்படியே எழுந்துருவாங்க, அப்படியே இன்க்ளூடிங் மை செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சமூகம் நம்மளையும் சார்ந்தது தான், நம்ம வந்து அப்படி கிடையாது. இன்னொன்று எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும், என்னால் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி போனால் அதை அடித்து உடைக்கிற அளவுக்கான விஷயங்கள் நிறைய இடத்துல வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுக்கேன். ஸோ அது இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் நடந்தது. ஆக்சுவலி பிரியங்கா வந்து மறுநாளில் வந்து அவங்க யூனிஃபார்ம் போட்டாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டு போன அக்ஷரா வந்து யூனிஃபார்ம் போட்டு திரும்ப உட்கார வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடந்தது. ஆக்சுவலி வாங்க ப்ளீஸ் வாங்க, அப்படி வாங்க. ஸோ அதான் நைட்டு வந்து அவங்க வெளியில் படுத்திருக்கும் போது ரெண்டு மூணு தடவைலாம் வந்து எல்லாருக்கும் தூது அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ராஜு வந்து கேட்டதுக்கப்புறம் இவங்க ஏதோ லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அது பாவனி ஏதோ எழுதி சின்னதாக ஏதோ ஒரு சின்ன துண்டு சீட்டு, அதாவது வரும் பையனிடம் ரெண்டு பாக்கெட்டு சீசரும் கோல்டு ஃபிளேக் சிகரெட்டும் கொடுத்த ஒரு தேன் முட்டாயும் கொடுத்தாலும் போகணும் எழுதி அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களா. அதை பார்த்தோன்னே ஒரு சொல்றேன், இது சரிபடியாது அப்படியே ராஜுக்கே நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற பாப்பார். இது அக்செப்டபிள் கிடையாது, வெளியிலே படுக்கட்டும், ஒழுங்காக ஃபார்முலா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை வெளில படுக்கட்டும், அவ்வளோதான்.
அவர் திரும்பியும் வந்து கேட்பாரு, இப்பவும் சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு அங்க ரெடியா இருக்கு, உள்ள ஒரு லெட்டரை ஒழுங்கா ப்ராப்பரா எழுதி கொடுத்துட்டு படுங்க, இல்ல அப்பனா வெளியே படுங்க. இவங்க வந்து அவங்ககிட்டயே கேப்பாங்க, நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க எனக்கு அப்படின்லாம் கேப்பாங்க. அது நேத்து ஆமா அதான் இப்ப வெளியே படுங்கன்னு சொன்னப்போ ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அந்த அந்த தீவிரம் அப்பதான் புரியா ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனந்தப்பட்ட வருன்னு என்ன ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்து உள்ளார, அந்த ஏசி இருக்குது குழு குழுன்னு சொல்லி விட்டு போயிடுறாரு. அது ஒரு விஷயம். இதுல இன்னும் அவங்க எங்க சுசுப்பேத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களும் சிபியும் பேசுறாரு, இவர் அங்க உட்காந்துருப்பாரு வாதியார். நீ என்னதான் எதிர்பார்க்கற, நீங்க அவங்கள்ட்ட என்னதான் எதிர்பார்க்கற, இது உங்களுக்கு தேவையா? இவரு நான் என்ன சொல்றேன் அதே பனிஷ்மெண்ட் வாதியாருக்கு கொடுத்து அந்த பக்கம் வந்து அவருக்கு இருக்கு அப்படியே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு, நாளைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்டாலும் கேட்பாரு உனக்கு. இன்னொருத்தவங்க காயினை எடுத்து விளையாடுறது தப்பு, ஈத்து சாத்திக்கிட்டு போகணும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு புரிஞ்ச கேம ஒரு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சுட்டி குழந்தை அப்படின்றதுக்காக வந்து வாயில தண்ணி ஊத்திட்டு பாத்தியர் மூஞ்சில எச்சு துப்பாங்களா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இல்ல சுட்டி குழந்தை தான் எச்சு துப்பலாம் வந்து என்ன சொல்றது, தண்ணியை ஊத்திட்டு எங்க பார்த்தா புரு புருன்னு வானவில் வரப்போ நம்மளாம் தண்ணியை வாயில ஊத்திட்டு பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். அதெல்லாம் நீங்க டுவெல்த்து படிக்கும் போது, சரி இப்ப படிக்கிறவங்களும் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சரி விடுங்க சரி, ஐயோ எங்கெங்கயோ போகுது. அதனால அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பள்ளி உந்த டீ எடுத்து கொடுக்க வாடி ராசான்ட்டு வந்து மூஞ்சல் துப்புற மாதிரி வந்து பண்ணா என்ன வந்து யோசிச்சு பாருங்க. அதுதான் எதுவுமே ஒரு அளவுக்கு மேல பண்ணா வந்து அது கசந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதான் நேத்து அவங்க பண்ணிட்டு இருந்தது. ஆனாலும் கூட ஐக்கி பண்ணுவாங்க, அது அவங்க அவங்க தனியா பண்ணுவாங்க. இருங்க அது அடுத்த போஷன் அது. இந்த லெட்டர் வந்து இந்த லெட்டர் வந்து ரிஜெக்ட் லெட்டர் வந்து ரிஜெக்ட் வெளிய படுத்துறாங்க. அவள தான் முடிஞ்சது சொல்லிட்டு போய்டுவார அவர். பாவணி வந்து தொடங்கி வந்துருவாங்க एक्चुअली. ஆமா அவங்களுக்கு இப்ப फ्रेंड्स கிட்ட தெரியும். ஆமாமா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஐக்கி தானவே பயந்து போய் நவுந்தா இருந்தாங்க, உனக்கு யாரை பிடிக்காது தாமரையே பிடிக்காது, அப்ப நான் அவங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐக்கி அங்க போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிரூப் வந்து அக்ஷரா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனோடனே அக்ஷரா அங்கே கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் வாதியார் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா, எங்க வேலையை நாங்க பண்றோம் நீ உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு அப்பவே. ஆனா உண்மையிலேங்க அந்த அந்த சாயம் அடிச்சு கருப்பு சாயம் அடிச்சு அந்த ரெண்டு ரிப்பன் போட்டு பொட்டு ஒண்ணு வச்சு அழகா இருந்தாங்க அவங்க. யாரு சார்? ஸ்டூடெண்ட் தான் அக்ஷரா மேடம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்படி நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலி. இப்போ நம்மளே போய் தண்டனை எடுத்து நம்மளே செய்யலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு இப்போ அனுப்பி விடுவாங்க, உங்களுக்கும் கொடுப்பாங்க அதே மாதிரி. சின்ன சிஸ்டர் சாங் மட்டும் அவங்களெல்லாம் கழிவு பெரம்பை வச்சுட்டு கம்முன்னு எடுத்துருவாங்க சார், உங்களெல்லாம் பெரம்பு பம்மளே அடிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க சிச்சுவேஷன் சாங் இப்போ பாடுங்க. அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. சரிங்க போலாம், சும்மா ஒரு சின்ன சுச்சுவேஸ் சாங் ரெண்டு ஓரத்தை மட்டும் பண்ணணும். புரியல எனக்கு அதே அப்புறம் வேற மாதிரி இப்படி ஃபீல் எல்லாம் அப்படியே இறங்க உள்ள இல்ல இல்ல அதான் அதுக்கு மேல நான் இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் சோறு கிடைக்காது. ஆமாமா அதனாலதான் வந்து வந்து அதோட நிறுத்தின ஊர் அதான் உன்னை அள்ளி தர உயிர் நோலுக்கு அப்புறம் எங்க உயிர் வந்து கைரா மாறிடும் நான் போத்துருவேன் அதேதான். போய் ரவுண்ட் ஓடிட்டு வா, 5 ரவுண்ட்ஸ் லா இப்போ என்னது எக்ஸ்கியூஸ் மீ 10 ரவுண்ட்ஸ் லா, ஐயோ ஓடே ப்ரீவ் பட்டு ஓட. அந்த மாதிரி கதையே வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நைட்டு மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ ஆக்சுவலி எல்லாருமே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க ஒரு ஷிஃப்ட்டு. மைக் ஒன் மைக் டூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா, அவங்க வேலையே நைட் ஆனால் எந்த இடத்துல யார் யார் என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்கன்றதா, ஏன்னா கத்திக்கிட்டுலாம் இருக்குது கரெக்டாக கோவத்தில் ஏன்னா உங்களை கத்தியத்துக்கு நீங்கள் எங்கே கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுறது. அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபுல்லாக மைண்டட்டை என்னென்ன பண்ணுறாங்க ஏது எது பண்ணுறாங்க அப்படியே இருக்கும். ஆக்சுவலி பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரவரை கைராக அப்படியே இருக்கா பார்த்துக்க அந்தளவு பக்காவாக இருக்கும்னு வச்சுக்காங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ இப்படியாக வந்து கண்காணிப்பு வந்து அவ்வளோ வந்து கண்காணிப்பு இருக்கு, எங்கேயா ட்ரு அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு கேட்டு சார் வந்துருன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையிலே இந்த டாஸ்க்கு இந்த டென்ஷனில் ராஜுவும் சரி சிபியும் சரி செம்ம தூக்கம், இவங்க வந்து செம்ம கோவம். யாரே நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு யாரோ புது வைல்டு கார்டில் யாரோ உள்ளர வந்துட்டாங்க போல, நம்ம வந்து இந்த இதில் நான் பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த இதுலேயே பார்த்துட்டோமா தலையை. அது பஞ்சு மிட்டாய் என்ன ஞாபகம்
ஆர்கானிக் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பால போட்டு 100 ரூபா அப்படின்றாங்க. ஆர்கானிக்னால ஒரு அமௌண்ட் அதிகம். அது என்ன அது ஆர்கானிக் பஞ்சு மிட்டாய் அவ்வளோதான். பஞ்சு மிட்டாய் தான் நம்ம என்ன 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுருப்போமா, 15 ரூபாய்க்கு 100 ரூபான்ட்டாங்க. ஒரு 50 ரூபா அப்படின்னு பார்த்தா போன கடை என்னங்க அப்படிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, வேற யாராவது வாங்க போயிருக்காங்களான்னு பாருங்க. அது மாதிரி தான். ஸோ அதை விட அது மாதிரி அது மாதிரி வந்து வந்து என்ன பண்ணுவாங்க நைட்டு ஃபுல்லாக அந்த யாருக்கு யாருக்கு திட்டுவாங்க பார்த்தா ஒன்றரை கண்ணம் தான் திட்டுப்பாங்க. கண்ணில் வரைஞ்சிட்டா ஆமாம் ஒன்றரை கண்ணம் தான் திட்டுவாங்க. என்ன நீ வந்து எனக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சு என்னை கருப்பாக்க வச்சுட்டேன் ஆச்சா பூச்சான்னு வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து டம்முன்னும் போது கமால்னு ஓடின பழக்கம்லாம் நம்ம மைக் ஒன் மைக்குலாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அந்த மாதிரி அவங்க எதாவது பண்ணுவாங்களா ரொம்ப ஜாக்கிரதையாக இருடா அப்படின்ட்டு இவங்க அதே மாதிரி போய் பேசுவாங்க. உனக்கு அறிவு இருக்கா ஆச்சா பூச்சான்லாம் வந்து திட்டுவாங்க. அடுத்தது போய் எல்லாருக்கும் வந்து கலர் வரைஞ்சி விட்டுருவாங்க எல்லாருக்கும் நம்ம சிபிக்கும் சரி நடுவில் அப்படி டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க பார்த்தீங்களா. அது என்ன சார் தாமரக்காக மட்டும் சுடிதார் போட்டு விட்டுருங்க என்ன மட்டும் கலர் அடிச்சுக்கோ இந்த மாதிரி ஸ்கர்ட் அப்படின்ற மாதிரி. ஆமாம் அதை அவங்க கேட்டாங்க பிக் பாஸ் கிட்ட. ஸோ அதுதான் வந்து அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேட்டு அது மாதிரிலாம் இதில் ஒரு இது விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி யாரோ ஒயில்ட் கார்டுன்னு அவங்க கூ கூ அப்படின்னு நடந்துருவாங்க பார்த்தீங்களா. அதை வச்சு ஓ ஐக்கிதான் அம்மா நிஜமாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹேர் ஸ்டைலில் நம்மளுக்கு அடையாளம் தெரியல ஆக்சுவலி. அப்புறம் கு 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 என்னென்ன பண்ணாங்களா அதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே என்ன அந்த கேரக்டர் இங்கே தான் இது அப்படின்ற. ஸோ இது நடக்கும். ஆனால் சிபி அந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நல்லா பண்ணுவார். 5 மணி ஆன உடனே எழுந்து போய் கூப்பிட்டு வருவார். முடிஞ்சு உள்ளே வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போதான் போய் மூஞ்சி பத்திரம் வருவார். மூஞ்சி புற கிரிக்க வச்சிருப்பாங்க மாத்தரில் கிரிக்க உன் மூஞ்சில் அதை விட கிரிக்கிருக்காங்கடா அப்படின்னு நம்ம மூஞ்சில் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அது இன்னொன்று சிபியோட மூவ் இந்த இடத்துல ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் மூவ். ஏற்கனவே அடங்காமல் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக ஸோ அதனால என்ன பண்ணணும் பேசவே கூடாது பத்தி பேச நைட் ஏதாவது அதை பத்தி பேசி எல்லாம் அது மாதிரியே இருக்கணும். அந்த வாடகில் போடுதானே போட்டுருக்க அதெல்லாம் அழிச்சிட்டு நைட்டு பேசிக்கலாம். நைட்டு பேசிக்கலாம் தான் ரொம்ப அழகான மூவ் அது ஆக்சுவலி. இது வந்து உடனே வந்து அந்த விஷயத்த செய்யாம ஆரம் போட்டு பண்ணது அது ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து காலையில பரபரப்பாச்சு. அனகனப்பட்ட பிரியங்கா வந்து ட்ரெஸ் போட்டு வருவாங்க சார் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டு வருவாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது பண்ணியிருக்காங்க செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ இந்த பார்ட்டை மட்டும் தான் ரெண்டு பிரேக்கில் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பேசிகிட்டு இருக்கோம். அதில் நைட்டே வந்து அக்ஷரா சொல்லுவாங்க போர்டிங் ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்குமா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் கூட எங்கள் அப்பா அம்மா என்னை போர்டிங் ஸ்கூலில் சேருங்களா சொல்லியிருக்கேன். போர்டிங் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றாங்க. அந்த வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. அதுவும் இந்த நாமக்கல் வந்து இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க ஒரு புது மனிதனாக வருவாங்கன்னு வரும்போது அது வரையும் போனது என்ன சாப்பாடு எதுவும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாப்ல போர்டிங் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அங்கேயும் இதேதான். காலையில 8 மணிக்கு தான் சோறு அங்க அண்ணாச்சி ஒரு விஷயம் பண்ணுவாரு சார் அந்த தட்டை கொடுங்க சார் என்ன சார் இது அப்படின்னா இப்படிதான் இருக்கும் போர்டிங் ஸ்கூல்ல. அங்க சப்பாத்தினா அதுதான் நீங்க அதான் சாப்பிட்டாகணும். உங்களுக்கு 5 மணி 4:30 மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. 4:30 மணிக்கு குளிச்சுட்டு வரனா தண்ணி அங்க என்னவோ 15 ரூபா. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த இது பண்றது ஸ்காட் போடுறது எல்லாம் வந்து 100 ரூபா ஓடினா 100 ரூபா ஓட்டு வந்தாதான் சோறு அங்க சார் பசிக்குது அதெல்லாம் சொல்லவே முடியாது. 100 ரவுண்டு ஓடு அதை முடிக்கலையா இப்போ இந்த பிரீத்தி அகர்வால் மாதிரி தான் போ அடுத்து இன்னும் 10 நிமிஷத்தில் இன்னும் ஒரு 5 ரவுண்டு ஓடுங்கிற கதை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது முடியும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கி பேசியாச்சு இல்லைங்களா. இமான் அண்ணாச்சு காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இவர் தேய்ச்சிட்டு இருப்பார் ராஜு தேய்ச்சிட்டு இருப்பார் இமான் தேக்கல் அப்படின்பொழுது அபிநயை கூப்பிட்டுக்கணும் இமான் தான் அப்படின்னோடனே அவரோட பனிஷ்மெண்ட்டே என்னன்னா இன்னைக்கு 4 பூரா அவர் தான் பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பனிஷ்மெண்ட்டாக சொல்லுவாங்க. அதில் இமான இவர் என்ன சொல்லுவார் பின்னாடி நடக்க சொல்லுவார் சிபி பின்னாடியே நடந்து போய் நான் பாத்திரம் தேய்ச்சிடுறேன்னு சொல்லுவேன் என்ன சார் இது சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிப்பார். உடனே ராஜு கேப்பார் சார் பாத்திரம் தேய்க்கிறதே பனிஷ்மெண்ட் அது பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்னு உடனே ராஜு அப்படியே இன்னொன்று இந்த வந்து இவங்க ஏதோ ஒன்று பேசிடுவாங்க அக்ஷரா கூப்பிட்டு பிறகுதான் வந்து பாமணி ஸ்டிக்கை மறைச்சு வச்சிருவாங்க. இவங்க நேற்று நைட்டே விசில மறைச்சு வச்சிருப்பாங்க ஐக்கி இந்த மாதிரி எல்லாரும் அதை மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் பிறகுதான் வந்து இல்லை நீங்க காலைல கூட அந்த பஞ்சாயத்தை எட்டு வருவாங்க அந்த ஸ்டிக்கு பஞ்சாயத்தை எட்டு வருவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எங்க ரூல்ல இருக்கு எங்களுக்கு தெரியும் அதை எப்படி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை நீங்க பேசுறது உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா இவங்க ஆமா பிரியங்கா எட்டு வருவாங்க காலையில அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ற
விதமா தான் பாவனை அந்த ஸ்டிக்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வேற அவர் பாராட்டுவார் நேத்துல இருந்து இந்த ஸ்டிக்குக்கு ஒரு போடுவாங்கன்னு நினைச்சு பண்ணிட்டாங்களா அப்படின்னு. இவரு என்ன ஆசிரியர்னு எனக்கு புரியல. நம்ம ஒரு மாதிரியாவது நடந்துக்கணும் கரெக்டா. அவர் விட்டுருங்க, கத்துக்க முடியாது. அக்ஷரா சொல்ற பாயிண்ட் எல்லாம் வேலிட். நான் வந்து தெலுங்கு, எனக்கு டைம் எடுக்கும், சீக்கிரம் சொல்றதெல்லாம் நியாயம். இங்க நாம கேட்க வர்றதே கைண்ட்னஸ் மட்டும்தான். ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டு சார், பயங்கரமா பசிக்குது சார், ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டேன், மீதி திருக்குறள் சாப்பிட்டு வந்து செஞ்சு வர்றேன் சார், ப்ளீஸ் எனக்கு வந்து அலோவ் பண்ணுங்க. விளையாட்டுக்குள்ள நீ ரெண்டு நிமிஷம் அதை கேட்காம இருக்கிறதுனாலதான் உனக்கு அது 20 நிமிஷம் எடுத்துட்டு அவரு. ஆனா இவங்களோட விதி அகர முதல் எழுத்து எல்லாமே வந்து அவங்க வந்து வந்து ஒழுங்காவே சொல்ல மாட்டாங்க. அதான் அவருடைய கோபம், அவர் தான் பிரச்சனை. அதாவது ஒன்னே ஒன்னு வந்து நீங்க வந்து அர்த்தத்தை கரெக்டா சொன்னா பரவாயில்ல, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்வார் அப்போ உனக்கு இப்ப உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கதெல்லாம் நீ குளிக்கணும் சாப்பிடணுங்கிறது மட்டும்தான், அதை ஒரு 2 நிமிஷம் மறந்துரு, நான் 2 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துறேன், நீ ஒழுங்கா லிசன் பண்ணா போதும் பாரு. அவங்க அதை செய்யவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் ராஜுவும் என்ன பண்ணுவாரு, நான் விட மாட்டேன், நான் இங்கிலீஷ்ல இருக்கிற முடியாது, முதல்ல நீ கேளு அப்படின்னு அவரும். அதுக்கப்புறம் ஏதோ அவர் தாஜா பண்ணி இங்கிலீஷ்ல எழுதினு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கரெக்டா வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகும்பொழுது அவர் கேட்பாரு, எங்க போறீங்க, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு போது தான் அவங்களுக்கு கோவம். ஸ்டீம் பண்ண கூட டைம் கிடையாதா, அவர் வந்து ஸ்டீம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்கு மேடம். அதாவது எங்க வீட்டுல எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டுக்கடங்கனாலும் ஊர் கடங்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்த நிறைய சுட்டித்தனங்களை நிறைய காமிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கள் அம்மா வந்து அது நிறைய வாட்டி அடங்கியிருக்கு, ஏ பைத்தியம் ஒழுங்காக எடிட் பண்ணி போடலையே கேட்டா பற்றிய ஒரு கேள்வி, அது மாதிரி தான் ஊர் அடங்கணும் நம்ம. ஓகே, ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சகஜம், இந்த இயல்பு வாழ்க்கையில் சமூக வலைதள வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து சகஜம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த காரை வாங்கி இந்த காரை போயிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்க சொல்லும்போது நம்மள அவங்க சொல்கிறவங்கள கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் ஊரில் அடங்கிடும் நம்மளாம். அது வந்து எங்கேயாவது ஒரு தருணத்தில் நீங்கள் வந்துருங்க. ஒன்றும் இல்லை, இந்த சர்வைவரில் கூட ஐஸ்வர்யா சொன்னாங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் பாடுவாங்க, அடுத்த செகண்ட் பார்த்தா நீங்கள் தோற்றுருவாங்க, பஸ்ஸில் தோற்றுருவாங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து நிற்கும். நீங்கள் வந்து நம் அப்படின்னு ஒரு ஒரு நெஞ்சு நிமித்தம் எந்த இடத்துலையுமே நிற்கவே முடியாது. அதே தான், புரியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்களுக்கு அது வாய்க்கும், யாராவது ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி வாய்க்கும் அவங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அதாவது ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கும், பெரிய வீழ்ச்சி, அது மாதிரி. அதனால தான் நான் எப்பயுமே வந்து வளர்ச்சி வரும்போது அடக்கம் இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, கம்முனரு 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 தோ எப்படி வந்து பாராட்ட ஏற்றுக்கிறேன் அப்படியே அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்களையும் ஏற்றிக்க பழகு, ரொம்ப ஏற்றிட்டு ஆடாத அப்படின்னு சொல்றது காரணம் தான். உதாரணத்துக்கு இப்போ இவங்க அக்ஷரா வச்சு பாருங்க, கை தட்டினா ஆட்கள் பசின்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, வாழ்க்கையில் பசின்றதே கிடையாது, கை தட்டினா ஆட்கள். இது சரி, இதெல்லாம் மீறி ஏன் இங்கே வரணும், புகழ் தேவைப்படுது தேவைப்படுது. இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, காசு பணம் மரியாதை மட்டும் வாழ்க்கையில் இன்னும் தேவையானது, எங்கே போனாலும் தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு புகழ் வேணும். அந்த புகழுக்கு நீங்கள் இங்கே வந்து உள்ளார வந்திருக்கீங்க. ஸோ இந்த புகழ் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பொண்ணு வாழ்க்கையில் பசின்றதே கேட்டதே பசி இருக்கும், உடனே அதுக்கான ரெமெடி இருக்கும். அதே தான் சொன்ன அடுத்தது வந்து வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே செஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் செஞ்சு தான் சாப்பிடணுன்றாத ஒரு நிலை வந்தது பார்த்தீங்களா. This is the important. நீங்க knowingly unknowingly நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க அதை வந்து சரி போனீங்க, அடிச்சு நொறுக்கிட்டு போனீங்க, நான் வெளியே போயிடுவேன். இது ஒரு 4 வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, 4 வாட்டி பேசிட்டு இருக்கீங்க, அடிச்சு நொறுக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க கடைசியில அதே யூனிஃபார்ம் போட்டு வந்து உட்காந்து அதே சிப்பிக்கிட்ட பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க. இந்த டோன் எங்க இருந்து வந்தது, புறக்கணிக்கப்படும் போது வரும், பசி வரும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்வார் எல்லாரும் உள்ள போய். அதில் இன்னும் ஏற்கனவே வந்து அபிநயம் வந்து ஏற்கனவே அந்த டோர்மேட் லெவலுக்கு போயிட்டு வருவார். இதில் ரொம்பவும் கீழே போயிட்டு அவர் வந்து இதாகிட்டார், அவங்ககிட்ட என்கிட்ட பேசணுமா நீ அப்படி இப்படிலாம் சொல்லி. அதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஆள் யாரானோ அவங்ககிட்ட வந்து இதை குறைய கொட்டணும் கண்டிப்பாக. அது ஒரு ஆளாக வந்து அப்படி போவோம். ரெண்டாவது ஐக்கியம் போவாங்க, ஐக்கி போயிடுறவங்க சொல்லும்போது தான் வந்து கத்துவாங்க. ஸோ இந்த அவங்க என்னன்னா அறிவு இருக்க தேவையில்லை அப்படின்லாம் கத்த ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்ணுவார்,
அபிநய் வாங்க. ஆமா ஐக்கி வாங்க எல்லாரும் வாங்க. அவர் வந்து அபிநய் அங்க இருந்து போகும்போது அவ அவளே அடிச்சிட்டா அடிச்சிட்டோம். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போங்க உங்க வேலைய என்ன இல்ல நான் இப்ப வெச்சிட்டு வரணும் பண்ணாரு. அவரே வந்து மறந்து வந்துச்சாங்களா. சோ அபி வந்து அந்த விஷயத்தை ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா நீங்க எந்த லெவல்ல இங்க இருந்தாலும் நீங்க தனியான ஆளா நீங்க உலகத்துல இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அவ்வளவுதான். உங்களை யாரும் கேள்வியே கேட்க முடியாது. எப்போ நீங்கள் வந்து கூடி வாழும் மனிதன் வந்து கூடி வாழும் சமூக விலங்கு சோஷியலைஸ்டாக நீங்கள் வந்துட்டீங்களோ அப்பயே நீங்கள் இந்த மாதிரி கான்சிக்வன்ஸை யூ ஷுட் பி என்ன சொல்றது ஆமாம் வேற வழியே கிடையாது. ஒன்றுமே நீங்கள் பண்ணவே முடியாது. என்ன சொல்லுவாரு வருண் சொல்லுவாரு கேமையா கேமா பார்த்துட்டு நான் ஒரு பெரிய ஃபெராரி கார் வச்சிருக்கேன் போறேன் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு தெரியாது இன்னொருத்த வந்தால் தான் நீ நவர முடியும். மெக்கானிக் வரவே நவர முடியும். காசு வேணும் வச்சுக்கோ காட்டில் நிற்கிற என்ன பண்ண முடியும் வந்தால் தான் செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அங்கே அவங்க ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த இடத்துல புரிய வைக்கும். அதுதான் வந்து நைட்டே வந்து அவங்க சொல்லுவாங்க போர்டிங் பசங்க ஹாஸ்டல் பசங்களாம் வந்து பெரிய தேங்க்ஸ்ன்னுவாங்க. இது வந்து இன்னும் காலையில் அது இன்னும் போகும். இதுதான் டாஸ்க். இதுக்கு தான் நீங்கள் ஒத்துட்டு தான் உலகம் வந்துருக்கீங்க. இதே நெருப்பு வந்து ஆளுமையாக இருக்கும்போது நீங்கள் போகிறேன்னு சொல்லி உங்களை தாஜா பண்ணி போகும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே கை தட்டிகிட்டே இருக்கும்போது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி யாருமே கிடையாது. உலகம் எப்படி இருந்தாலும் மாறும். எப்படி வந்து ஒரு ஒரு பகல் இருக்கோ அது மாதிரி இரவு ஒன்று கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஸோ தான் மேட்ரு எஸ் அது அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு உணர வைப்பாங்க. அந்த சிபி ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் ரொம்ப உண்மை உண்மை உண்மை. ஏன்னா பிரியங்கா எழுந்திருப்பாங்க சார் அவளுக்கு என்னாச்சு நான் பார்த்துட்டு உட்காருங்கம்மா அவங்களுக்கான டைம் கொடுங்க நான் சொல்கிறேன். வருணியே அது மாதிரி தான் சொல்லுவார் உட்காருங்க சார் நீங்கள் வருண் ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவார். மற்றவங்களாம் அட்வைஸ் பண்ணதை விட மற்றவங்க இப்போ அபிநயெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பார். வருண் சொல்லுவாப்பில் வெளியில் வா இது கேமு விடு ஃப்ரீயா ஏன் இப்போ டென்ஷனாக தப்பு சொல்ல அவர் பேசும்போது அடுத்தது என்ன யோசிக்கணுன்றது அந்த இழுக்கிறது டக்குனு அக்ஷரம் ஈஸியா பாத்துக்கலாம்னு இங்கே தாடி போயிடுச்சு. இவன் நாள் வந்து ஒன்றரை வந்து ஒரு சைக்கோ மாதிரி டக்கு நம்மளே வச்சு செஞ்சு நம்மளே வந்து என்ன சொல்றது சிட்டப் ஷோ போட வச்சிருவோம் அப்படி ஏதாவது வகையில நம்ம இதுல வந்து நினைச்சிருந்தா சார் இந்த ஏன் பெண்கள்லாம் வந்து டீச்சரா இருக்க கூடாதா சொல்லுங்க. முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே அப்படின்ற மாதிரி அந்த இடத்த யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது அழகா தூக்கி டீச்சரே பண்ணாத அளவுக்கு எல்லாரும் ஆம்பளைங்களா போட்டு பேசும்போது தாமரக்கா சவுண்ட் அதிகமாக வருது கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்ற மாதிரி சம்திங் சொல்லுவார். இவங்க பழைய மாதிரி ஏதோ ஐயோ எல்லாருமே வெளியில் படு அடக்குன்ற மாதிரி அப்படியே ஆஃப் ஆகிட்டு போவாங்க. இதுவே சாதாரண தாமரை அப்படி போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆனந்தப்பட்டு பிரியங்க வெளியப்படுத்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று சிபி மட்டும் தான் அவர்கிட்ட கொஞ்சம் இதுவாக பேசிட்டு இருக்காங்க. இதுவரை நாமினேஷன் பண்ணாம வச்சுட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலி ஒரு விஷயமா அவங்க எல்லாரும் நோட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டுருவாரு. ஆமாம் இவங்களை பிக்பாஸ் கூட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்தி அழுதுனே இருப்பாங்க. ஃபேமிலி போட்டோ பார்த்து அழுவாங்க, குளிச்சுட்டு வந்து அழுவாங்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அழுவாங்க. தாமரை கூட போய் கேட்பேன் என்ன அழுதுட்டே இருக்கேன். அதை மட்டும் கேட்காதீங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஐக்கி வருவாங்க மத்தியானம் வந்துடும். அதாவது காலையில சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பாடே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மத்தியானம் வந்துடும். அது அப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு மைக்கெல்லாம் மறந்து விட்டால அடிச்சு அடி கீழே போய் பட்டுச்சுங்க. டக்குன்னு இந்த நேரம் பார்த்து ஜூம் விட்டுருன்னு வரும்போது எடுத்து மண்டாம மண்டாம வச்சா என்ன இருக்கு கேமரா முடிஞ்சுங்க. அந்த மாதிரி அலர்ந்தாங்க. சம்பளத்தை இருந்து புடிச்சுப்பாங்களா சார்? பொருளை நீங்க உடைச்சிருக்கீங்க. கண்டிப்பா 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 புடிச்சுவாங்க மேடம்.
இதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா இருந்தீங்கமா நான் அச்சீவிங்க ரெண்டு பேரும் கோத்து விடுவாங்க அபிஷேக் சார் அபிநய் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நேற்று வந்து இது வாங்கினார் சார் வருண் வந்து வாங்கல இவங்க வந்து அபிநய் வந்து அண்ணாச்சி சொல்றாரு நான் உன்ட்ட நிறைய எதிர்பார்த்தேமா நீ உனக்கு உன்னோட கோவத்தை எப்படி வெளிவண்டு வர ஒரு பெயர் நீ எங்க வந்த வரல இல்ல சரி இது இமான நச்சுக்காக தோணணுமா தோணக்கூடாது இவர் போய் அங்க போயிட்டு உயிரை வாங்குறாங்க உயிரை வாங்குறாதீங்க எல்லாம் சொல்ல மரியாதையா பேசுவாரு இம்மானையா இந்த மாதிரி பேசாதீங்க உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லாதீங்க அப்ப எனக்கு திருக்குறள் வர்றது அது உங்களுக்கு சொல்லல சொல்லி கொடுக்கறப்ப உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க வேணும்னா சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவுதான் அது வாண்டனவர் வந்து வண்டியில ஏறாரு ஆக்சுவலி இவர் வந்து அஞ்சு திருக்குறள் வரலன்னா என்ன தண்டனை சொல்லுங்க இப்பே செஞ்சிருவோம் அப்படியே கீச்சிடுற மாதிரி முட்டியே போட முடியல ஆக்சுவலி ராஜ் ஏதோ கொஞ்சம் பொறுமையா அவருக்கு ஏதோ சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவர் அமைதியா வரணும்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சிருவாங்க பிரியங்கா நீங்க சொன்ன மாதிரி அமைதியா வருவாங்க இவர் பாராட்டுவாரு திடீர்னு வந்து பெண்மையை போட்டுட்டு இருப்பாரு அதாவது பெண்மையை வந்து மதிச்சாதான் வாழ்க்கையில உயரம் வர முடியும் அதுதான் அவர் சொன்ன சாரம் சொல்றாரு அன்று காணாத நல்லவர் வல்லவர் கேட்பார் யாரோ கூறுங்கள் தமிழ் தாய் வாழ்த்து அழகா பாடினாங்க ஐக்கியம் ஹேட்ஸ் ஆஃப் சிபி ஏன்னா அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணி அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணி நிக்க வச்சு அது வந்து பண்ணது பெரிய விஷயம் நிஜமாவே உண்மையிலே வந்து அந்த 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 போய் எப்பப்ப போயினோ நிக்கிறதுனாலதான் வந்து என்ன சாக்கிட்டு சொல்றது திட்டுவாங்க இப்ப எங்க அம்மா எங்க அப்பாவை திட்டோம்னா நேரடியா திட்டாது சனியை இழவு எடுக்குது அப்படியே எல்லா சட்டினையும் வயிற்று சிந்து போயிட்டு பாரு அப்ப வேலை செஞ்சு வைக்க வேணும் அறிவு வேணும் நாம தான் தின்னவே இல்லையே இட்லி நம்மளே திட்டாரு நம்ம மூலமா அவரு உழுதுன்னு வச்சுக்காங்களா சோ அந்த மாதிரிதான் அதனால அந்த உள்ள இருக்கிறவங்க அறிவில்ல இப்படியே 24/7 வந்து மண்டையிலே உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படி இப்படின்னு அவங்க கத்திட்டே இருப்பாங்க இந்த இந்த இவரு வந்து அவங்களே அடிச்சுக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏதோ பண்ணு போ எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அங்க அவங்களா தனிஞ்சு அழுது ட்ரெஸ் போட்டுட்டு தனியா உட்காந்து இருக்கும் போது சிபி போய் அவர்கிட்ட வந்து கேட்கறதோட வெளியில இருந்து பார்த்தா ஒரு பிரியங்காவை பார்த்தா நான் விளையாடுறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்க வந்து அபிஷேக் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து பார்த்தா பிரியங்கா மாதிரியான விளையாட்டு நல்லா தான் இருக்கும் அவங்க பிரியங்காவா தனிச்சிருந்து பார்த்தாங்கன்னா எங்க தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா அடுத்த பாட்டை வந்து பார்க்கலாம் வேற என்ன வேற என்ன லைக் பண்ணுங்க அதான் ஒரு அஞ்சாறு பாட்டு எடுத்து வச்சிருந்தாரு அக்ஷராவுக்காகவே அது ரெண்டோட முடிஞ்சிருக்கு இப்ப பாப்போம் என்னன்ட்டு வேற என்ன எங்க வீட்டுல நடந்ததுங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன் சரிங்களா ஆமா அதாவது உனக்கு என்ன வேணும் சொல்லு இது அழுகிறப்ப உலகத்தை காட்ட சொல்லு புது இடம் புது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்க சொல்லு வெறுப்பதை நீங்க சொல்லு புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே இருவரின் பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே சோ போதும் சோ திஸ் இஸ் இட் அந்த அழகா பாருங்க ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி தினங்குமே அப்படின்னு என்ன சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கே ஒரு சின்ன திருத்தம் தாமரையை பற்றியே பேசிட்டீங்கன்னா தாமரை இல்லைன்னா தாமரையை பற்றி பேசவே மாட்டோம் தாமரை இருந்தாலும் தாமரை பற்றி பேசுவோம் இன்னைக்கு பார்த்தீங்களா சரி வச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அது ஸோ வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிற மாதிரி நடிக்கிற உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்